டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பர் கிளைமேட்டு, அதனால நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எழுந்ததும் லைட்டு டிஃபனாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். பிரெட் ரோஸ்ட் தான், வெறும் பிரெட் ரோஸ்ட் தான், எக்கு போடாமல் எடுத்துக்கிட்டு பருப்பு போட்டு கீரையை கடைஞ்சிட்டு அடுத்து வந்து கோஸ் பொரியல், இதுதான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கூலிங்லுமே வந்து எங்கே நிற்கிறது அப்படின்னு தெரியல அது உங்களுக்கு. அப்பப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே தான் நிற்கிறாங்க, வீட்டில் வந்து இடமே இல்லை சுத்தமாக. இதில் ஏற்கனவே தண்ணியாக தான் கிடக்கு, இதில் ட்ரெஸ்லாம் எப்படி காயுமோ தெரியல. எல்லாமே வீட்டிலே இருக்குது, எங்கே காய வைக்கிறதுனும் தெரியல எனக்கு. முன்னால் வந்து நமக்கு அங்கங்கே இடம் இருக்கும், நாங்கள் அங்கங்கே போட்டு வச்சுருவோம், ஷெட்டு மாதிரி இருக்கும், அதில் எப்போவுமே வந்து நனையாது. இப்போ வந்து நமக்கு இடம் கம்மியாக இருக்குதுல்ல, எல்லாமே ஒர்க்கு போய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் முடியல. அதுக்கப்புறம் கடைக்கெலாம் போயிட்டு வந்து டியூஷன் பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு வந்து நைட் பார்த்து பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் பாஸ்தா அப்படின்னா தான் ரெண்டு பேருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் வந்து பாஸ்தாவே பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த மசாலா போட்டேன்னா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டிருந்தேன். அதேமாரி மார்னிங் வச்ச அந்த கோஸ் பொரியலும் மீதி இருந்துச்சு, அதையுமே போட்டு வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. காம்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. நைட்டு டின்னரை முடித்தாச்சு. பிக் பாஸ் போகிறதுனால டைம் போகிறதே தெரியல. இந்த எக் பாஸ்தா ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ் அண்ட் ரீச் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி